வணக்கம். அதாவது செந்தில் பாலாஜி, சரிங்களா? செந்தில் பாலாஜி வந்து சிபிஐ ஜெயலலிதா அவங்களை வந்து அமலாக்கத்துறை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் நெருங்கிய நபர்கள் சரிங்களா, ஒரு 40 பேர் இருக்காங்க. 40 பேர்ல அதுல ஒருத்தர் இருக்காரு, அசோக் குமார் ஒருத்தர் இருக்காரு சரிங்களா. அவருக்கு வந்து அமலாக்கத்துறை 4 சம்மன் அனுப்பியிருக்குது, இருந்தும் அவர் வரல சரிங்களா. வராத காரணத்துல இப்போ அந்த அசோக் குமார் சொல்லப்பட்ட நபர் வந்து தலைமறைவாகிட்டாரு சரிங்களா. அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து பெருசா மறைக்கிறாரு அந்த அசோக் குமார் சொல்லப்படுறவங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 40 பேர்ல அந்த அசோக் குமார் தவிர மிச்சவங்களும் எல்லாரும் விசாரிச்சாங்க, டீட்டெயில்ஸ் தான் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது இந்த அசோக் செல், அதாவது இந்த அசோக் குமார் சொல்லப்படுற இவரை மட்டும்தான் விசாரிக்க வேண்டியிருக்குது. பட் இப்போ இவர் வந்து ஆள் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா இவர் வந்து இப்போ தலைமறைவா இருக்காரு. இது ஒரு பொறுப்பு இருக்க எச் ராஜா சரிங்களா, பாஜகவோட மூத்த தலைவர் சரிங்களா. இவர் வந்து இப்ப என்ன பண்ற பாத்தீங்கன்னா, இவர் பேசுற விஷயம்லாம் வந்து கிரிஞ்சித்தனமா தான் இருக்குது. உண்மையில வந்து இப்ப நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து ஆன்சர் பண்ணாங்க. சம்பந்தமே இல்லாம சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நமக்கு சிரிப்பு தான் வருது, ஒரு பக்கமும் கோபம் தான் வருது. ஏன்னா இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மூத்த தலைவர் சரிங்களா, இவர் வந்து எச் ராஜா. இவர் எச் ராஜான்னு சொல்றத விட எச்ச ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றது சினிமாவில வந்து ரஜினி தான் அண்ணாமலை, ஆனா ரியல் லைஃப்ல வந்து நான் தான் அண்ணாமலை அப்படின்னும் சில கிரிஞ்சான விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்காரு. இதை படிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்து சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, அதாவது இது ஒரு புறம் இருக்க. மறுபுறம் நம்மளோட காங்கிரஸ் தலைவர் இந்த மல்லிகார்ஜுன கார்கே இவங்க தலைமையில வந்து ஒரு போராட்டம் நடக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருவாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம மல்லிகார்ஜுன கார்கேயோட தலைமையில வந்து ஒரு போராட்டம் நடக்குது. இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்தை வெளியே நடக்குது விஷயங்களா. அது மட்டும் இல்ல, இப்போ பாராளுமன்றத்துல வந்து ஒரு கூட்டம் ஒரு கூடுது. ஸோ அதுல வந்து நம்மளோட மோடி, அமித்ஷா எல்லாருமே, எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சி தலைவர்கள் எல்லாருமே அங்க வந்து ஒன்றிய இணையாக. ஸோ எல்லாரும், அதாவது ஆளுங்கட்சி தலைவர்களாகட்டும் அது எதிர்கட்சி தலைவர்களாகட்டும், இப்ப எல்லாருமே கேட்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூர் விஷயத்துக்கு வந்து மணிப்பூர் இஷ்யூக்கு வந்து இப்ப என்ன தீர்வு, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது அந்த தலைவர்கள் மத்தியில சரிங்களா. அதுக்கு வந்து மோடி என்ன சொல்ல போறாரு, என்ன விஷயத்த சொல்ல போறாரு. ஏன்னா நம்மளோட பாஜக விஷயத்துல வந்து 36 செகண்ட்ஸ் வீடியோ போடுறதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லக்கியா நம்பர் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறதுல வந்து ஷார்ப்பா 36 செகண்ட்ஸ் தான் வீடியோ போடுறாங்க. அடுத்து மட்டும் இல்ல, நம்ம நேத்துக்கு வீடியோல பார்த்துருப்போம், குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லப்படுற அலகாபாத் விமான நிலையத்தை பார்த்துருப்போம், தனியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி மட்டும் தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், உண்மையா சூப்பரா இருக்கும். இது ஒரு பரம இருக்க. அடுத்த கர்னூல் சரிங்களா, அதாவது கர்னூல் ஆந்திர பிரதேசத்துல வந்து நம்ம அமித்ஷா என்ன சொல்லிருக்காங்க, அங்க ஒரு ராமர் சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. நாட்டுல வந்து என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் வந்து குக்கி மேதி இனத்துல வந்து ஒரு படுகொலை நடத்திக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டெல்லியில வந்து மல்யுத்த வீரர்கள் வந்து பிரிட்ஜ் பூசலுக்கு ஆப்போசிட்டா வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்காத நீங்க வந்து இப்போ டபுள் இன்ஜின்ஸ், நீங்க டபுள் இன்ஜின்ல நீங்க வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்காங்களா சரி ஓகே, நீங்க வந்து இப்போ ராமர் சிலை வைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை முடிங்க சார், அப்புறம் வந்து நீங்க ராமர் சிலை வைக்கலாம் நீங்க எதுவும் யோசிங்க சரிங்களா. ஏன்னா இப்போ மணிப்பூர்ல வந்து பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால லாஸ் யாருக்கு, பொதுமக்கள் தான் லாஸ் ஆகுறாங்க சரிங்களா. இப்போ அங்க அங்க உள்ள முகாம்களை பாத்தீங்கன்னா, அதிகமாக அனாதை குழந்தைகள் அதிகமாயிட்டுருது. ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மோடி அவரோட பிரதமரை தான் வந்து சேரும், அவரை தான் வந்து சேரும். இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள நம்ம ஜோதிமணி சரிங்களா, இப்போ இவர்களே வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட கொடுத்த பேட்டியில் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. ஸோ மணிப்பூரை பற்றிய சில விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக மோடிக்கு பேருக்கும் அமித்ஷாவுக்கும் பேருக்கும் டீட்டெயில்ஸ் தான். அதை பார்த்துட்டு ஏன் மௌனமாக இருக்கீங்க, அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்காங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுத்துக்காம ஏதாவது ஒரு முடிவு சமாதானப்படுத்த இருக்காங்க
எடுத்துருக்கலாம், பட் ஆனால் எடுக்கல. ஸோ இந்த ஒரு விஷயத்த மக்கள் மனசில் வந்து வன்மையாக கண்டிக்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லை, அதாவது அஜித் தேவ்கர் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஆக்டர்ஸ் தான், சென்சேஷனல் ஆக்டர் தான். அவரும் சரி, அவரும் வந்து இதை பற்றிலாம் பேசியிருக்காரு சரிங்களா, மணிப்பூரை பற்றி வன்மையாக பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் அவர் வந்து ஒரு பிஜேபி காரணம் கூட, பிஜேபி நம்மளோட மோடிக்கு வந்து ஆதரவு கொடுக்குற ஆளும் ஆளாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லை, ஹர்பஜன் சிங் இவர் வந்து கிரிக்கெட் பிளேயர், இவரும் மணிப்பூருக்கு அந்த பிரச்சனைக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கின்றேன் அப்படி அவங்களோட விஷயத்த வந்து பேசியிருக்காங்க சரிங்களா. இப்போ கர்நாடகாவில் வந்து ஒரு மரண மாசான விஷயம் நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இப்போ ஆட்சி பண்ணுறது யாரு, டி கே சிவகுமார் அண்டு சீதாராமையா, இவங்க ரெண்டு பேர்த்தை ஆட்சி பண்ணிருக்காங்க காங்கிரஸ் சரிங்களா. இப்போ அதாவது இந்த தேவையில்லாமல் மம்புழுக்கிறது, மக்கள் அதாவது பொதுமக்களுக்கு வந்து இடிஞ்சல் கொடுக்கறது, ஸோ இந்த பாஜக காரங்களுக்கு சரிங்களா, அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க அவங்க தான் இந்த மம்புகளை இழுக்கிறது. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்மளோட மல்லிகார்ஜுனுக்காக சரி சீதாராமையாவும் டி கே சிவகுமாரும் வந்து ஒரு ஸ்குவாட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த ஸ்குவாடில் வந்து ஒரு பாஜக காரங்க சரிங்களா, அவங்க வந்து ஒரு மூணு மாட்டிருக்காங்க. அவங்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஜெயபிரகாஷ், கணேஷ் அத்தாக்கே, சந்திரசேகர் அத்தாக்கே சரிங்களா. அந்த மூணு பேர் வந்து ஸ்குவாடில் பிடிபட்டு அவங்கள்ட்ட, அதாவது அவங்க சும்மா பிடிச்சி வைக்கல, அவங்க பண்ண குற்றங்கள் கரெக்டாக சேகரிக்கப்பட்டு டீட்டெயில்ஸாக கிடச்சி அப்போ தான் அந்த ஆதாரங்கள் கிடைச்ச பிறகு தான் அவங்கள வந்து பெங்களூரில் தான் துறை திணிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து பெருமை தக்கதே தான். தேவையில்லாமல் ஒருத்தர் மம்புழுத்துருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவனை ஒருத்தர் சொல்லி பார்க்கணும், மறுபடியும் ஒன்று தப்பு பண்ணிட்டு தான் ஒன்றும் ஜெயிலதிபோம் போட்டு பார்க்கணும். ஸோ அப்போவும் அவங்க அடங்கலைன்னா துரத்தி தான் விடணும். ஸோ அதுதான் இப்போ வந்து மல்லி அதாவது சீதாராமையாவும் டி கே சிவகுமாரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நல்லது, ஏன்னா சங்க பசங்க வந்து அதிகமாக வந்து வன்முறையை வந்து கையாளுறாங்க. ஸோ அவங்களை யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி சில விஷயங்கள் வந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஒரு புதிய ஒரு விடியல் வந்துச்சுங்களா, அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ இப்படி பண்ணலாம் நம்மளை தண்டிக்கிறாங்க, ஸோ விட்டுருவோம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். ஸோ அந்த விஷயத்த வந்து சீதாராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட். அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் சரிங்களா, நம்மளோட சாட்சியில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஸ்டாலின் வந்து மணிப்பூரில் இருக்க விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க சரிங்களா, நம்மளோட சாட்சியில் பார்த்துருப்போம். ஸோ இப்படி சில விஷயங்கள் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துல உள்ள மினிஸ்டர்களும் அவங்களோட ஆதரவு கொடுத்துட்டா இருக்காங்க. பட் ஆனால் மணிப்பூரில் இருக்கிற முதல்வர் வந்து எந்த ஒரு பேச்சும் எடுக்கலை. அண்ட் இது மட்டும் இல்லை, நம்மளோட பிரதமரும் சொல்லியிருப்பார் சீக்கிரமாக வந்து மணிப்பூருக்கு வந்து தீர்வு காணப்படும். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள முதல்வர் நாங்கள் வந்து ராஜினாமா நீக்கிடுவோம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் அந்த பைரன் சிங்கை வந்து இன்னும் நீக்கவே இல்லை. ஸோ இதுதான் அவருக்கு ஒரு புரியாத புதிர் அவங்க இருக்குது சரிங்களா. ஸோ இதோடு நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சுப்பேன். அண்ட் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ உங்களுக்கு பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். வீரமே ஜெயம்.